கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 6. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. பிரசங்கி 5:4. கிறிஸ்துவ ஜீவியத்தில் அபிவிருத்தி அடைய ஒவ்வொருவரும் சரியான தீர்மானங்களை எடுப்பதோடு அதை ஒரு பொருத்தனையாக தேவனிடத்தில் நேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே முதல் படியாகும். விரோதியின் தாக்குதலில் எந்த சுவர் பலவீனமாக காணப்படுகிறதோ அதை சரி செய்ய தொடங்குவான். ஆனால் சிலர் தீர்மானமாக எதையும் செய்ய முடியாதவளாகி தேவனை பற்றிய தீர்மானமாக தெளிந்தும் திட்டமான முடிவுக்கு வர முடியாமல் திகைத்து பேதலித்து உடன்படிக்கை மூலம் பிரதிஷ்டை செய்ய முடியாதவர்களாயிருப்பார்கள். இவர்கள் தங்கள் பலவீனங்களை காணக்கூடாதவர்களாகி கண் சொருகி போன குருடனாயிருக்கிறார்கள். தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து அந்த பலவீனங்களிலிருந்து மேற்கொள்ள தீர்மானமாக கர்த்தரிடத்தில் வராதவர்கள் தேவ குணலட்சணங்களை பெற முடியாது, அபிவிருத்தி அடையவும் முடியாது. ஒருவன் குணலட்சணங்களில் அபிவிருத்தி அடைந்தால் தான் ஜெயம் கொள்ள முடியும் என்பதே. ஆமென்.